என்ஜாய் பண்ணேன்றதே இவ்வளவு சோகமா சொல்றீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க. நான் இவ்வளவு என்ஜாய் பண்ணது அப்படி சொன்னேன், இவ்வளவு என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆள் கூட பேசி எனக்கு அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. நீங்களும் பாருங்க, பார்த்து தொலைங்க, என்ஜாய்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்பவே சந்தோஷமா மற்றும் ஒரு சூப்பரான செக்மெண்ட்ல உங்க பிளா பிளா வித் விஜய் தனு செக்மெண்ட்ல சந்திக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். நான் உங்க தனு. ஸோ பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கூட உங்க எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக சூப்பரான ஒரு ஆக்டரோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இவங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லமான வில்லன், முக்கியமாக பெண்களுக்கு செல்லமான வில்லன் அப்படின்னு சொல்ல ஆக்டர் ஜான் விஜய் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க, நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. ஸோ என்னென்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜான் விஜய் சார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்டா வந்து ஒரு ஆர்ஜே ரேடியோ 1 அப்படின்னு சொன்னா மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ இல்ல, ஆக்சுவலா நான் வந்து ரேடியோ ஆர்ஜேவா இருந்ததே கிடையாது. நான் வந்து ஒரு ரேடியோ 1 அப்படின்ற ரேடியோ ஸ்டேஷனில் வந்து ப்ரோக்ராமிங் ஹெட்டாக இருந்தேன். ஐ யூஸ் டு ஐ லான்ச்டு சென்னை அண்ட் பெங்களூர் ரேடியோ 1, விச் இஸ் பார்ட் ஆஃப் பிபிசி அண்ட் மிட் டே குரூப். அண்ட் ஸோ நார்மலாக ரேடியோ அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஆர்ஜே தான் தெரியும். பட் என் கீழே வந்து ஒரு 10 ஆர்ஜே வேலை செஞ்சிட்ருந்தாங்க. நான் ஆர்ஜியாக இருந்திருந்தேன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா நான் வந்து எப்படி ஆமாம் யோசிச்சு பாருங்கள், நான் போய் ரேடியோவில் பேசுவேன், ஏதாவது சொதப்புவேன், மற்ற ஆர்ஜியை கூப்பிட்டு ஏய் என்ன இப்படி சொதப்பினா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, யோ நீ முதல்ல ஒழுங்காக பண்ணியா அப்புறம் நான் பண்ணுறேன்னுவான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால் நான் எப்பவுமே ஆர்ஜியாவாக இருந்ததில்ல. அப்போ தான் நம்ம ஆர்ஜியை திட்ட முடியும். ட்ரை பண்ணியிருக்கேன் சார். எதுக்கு தேவையே இல்லை. யூயூ அதான் வாய்ஸ்லாம் கொடுப்பேன், கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஓசியில அதெல்லாம் மத்தவங்களுக்கு வந்தா காசு கொடுக்கணும்ல, சோ நம்மள ஓசியில வச்சு வாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆர்ஜியா இருந்தேன். ஒரு ஒரு சண்டே ஷோ வந்து ஒரு ரெண்டு வாட்டி ரெண்டு நாள் பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லா சாட்டர்டே ஃபுல்லா பாடி பண்ணிட்டு காலைல 5 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு பார்ட்டி. பார்த்தா ஃபோன் பண்ணி ஜான் ஜெகன் தான் அப்போ ஆர்ஜியா இருந்தாரு. நண்டு சார் அவர் வரல சார், யாராவது பண்ணோம் சார், இல்லைன்னா சவுண்டு பீனு போயிட்டு இருக்கோம் சார் அப்படின்னாங்க. எங்கே இருக்கீங்க? இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன், பாட்டி பண்ணிருக்கேன் வாங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு லிங்க்லாம் அமேசிங்காக பேசினேன். பேசி முடிச்சுட்டு பாட்டு போட்டேன்னு தூக்கம் வந்துச்சு, அப்படி தூங்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணாரு ஜெகன் வந்து லேட்டாக என்ட்ராயிருக்கான். ஏய் யாரோ பேசுகிறாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு நான் பார்க்க வந்துருக்கான். இப்போ வந்து நான் தூங்கிட்டு இருக்கணும்னா என்ன பண்ணா, மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த இந்த குருட்டை சத்தத்தில் என்ன அற்புதமான பாடல்களை கேளுங்கள், நான் வருகிறேன் வந்தான். ஒரு மணி நேரம் குரட்டை சத்தம்லாம் போயிட்டு இருக்குது மைக்கில். அதுக்கப்புறம் என் ஸ்டேஷன் அங்கேருந்து வந்து வீட்டிலேருந்து யோ என்னையா பண்ணுறீங்க எனக்கு வந்து அப்புறம் ஆஃப் பண்ணி யோசிப்பார். இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணா நாளைக்கு நம்ம சொல்றது ஆர்ஜே கேட்பாங்களா? சார் அது ஒரு தனி ஒரு டேலண்ட் சார். எதுக்கு படுத்து கொட்டு விடுறதுக்கா? ஐயோ செல்லமான அதுக்கப்புறம் ஒரு மலையாளம் மூவி, மோகன்லால் சார் வந்து ஹீரோ, நானும் விவேக் ஒப்ராய் நடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு படம், ஒரு படம் பேர் வைக்கல, சிவகார்த்திகேயன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில பல படங்கள், ஆஃபீஸ் வேலை, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு ஜாலியாக. உங்களை மாதிரி அழகான பாப்பாங்களா வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அதெல்லாம் பேசிட்டு. ஒரு குஷியான வாழ்க்கை தான். அழகான பாப்பான்னு சொன்னா அவங்க கோச்சுக்குவாங்க சார். யாருங்க கோச்சுக்கு போறா?
பாக்குறாங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்க டக்கு டக்குன்னு அடிக்கடி போய் கனடில பாத்துக்குவாங்க, இல்லை ஒன்னு திருப்பி திருப்பி ரிவைண்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பாத்துக்குவாங்க. அவங்க நல்லா இருக்கு, அவங்க ஏன் கோச்சுக்கணும், சந்தோஷப்படணும் இல்ல. ஓகே சூப்பர் சார். சோ உங்ககிட்ட நான் ஸ்பெஷலா ஒரு கேள்வி கேட்கணும். இந்தி மூவி பண்ணிருக்கீங்க, சோ இந்தி மூவி ஃபர்ஸ்டா டேவிட் வந்து இந்தியிலயும் ரிலீஸ் ஆச்சு சார், அதோட அபிஷேக் டைரக்ட் பண்ண ஒரு இந்தி மூவிலையும் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க. எப்படி சார் இந்தி மூவி, தமிழ் கன்னடம் மலையாளம் எல்லாம் சேர்ந்து இந்தி மூவி எப்படி வந்துச்சு? இந்தி மூவி எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் சேனல் வி, முன்னாடி சேனல் வி ஸ்டார் மூவிஸ் இதுக்கெல்லாம் பண்ணுவேன். ஸோ பாம்பே சர்க்கிளில் ஆளுங்கள்லாம் நமக்கு தெரியும், ஆனால் அவங்களை என்னென்னா நடிகனா பார்த்தது கிடையாது. அப்புறம் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து மலையாளம் ஃபர்ஸ்ட் மலையாளம் படம் வந்து பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு ஒரு படம், இவரு கூட அமல் நீரது கூட, அது பிகாஸ் மௌனவர்களுடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து வாஸ் இஸ் கிளாஸ்மேட் இன் காலேஜ். ஸோ ஹீ ரெக்கமெண்டட் ஃபார் அண்ட் ரோல் அப்படின்னா அமல் நேரத் படத்தில் பண்ணேன். அந்த சர்க்கிளில் இருக்கும்போது தே ஹேட் தட் ஹிந்தி சர்க்கிள் கனெக்ட், ஸோ அபிஷேக் சௌபே காட் இன் டச். அண்ட் ஐ வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ராவணன், விஜய் நம்பியார் வாஸ் த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் மணி சார். ஸோ ஹீ காஸ்டட் மீ இன் த ஹிந்தி ஃபிலிம் இன் David. So he was directing David. Abhishek Chaube, because there was an, also an assistant director who is a Tamil girl, she suggested me because it's a police role in that film. Tamil Nadu la vandu neenga paathina ulagu irukadhile best police appadina jaan vishay thavara vera yaarume kedaiyadhu ana avlo police nadichirken yaar actually vandu inda commissioner kuda oru vaatti phone panni solla enna வரவங்க போகிறவங்கலாம் வந்து ஜான் விஜய் இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ நான் பேசாமல் பெட்டிஷன் டப்பாவை எடுத்து வந்து உங்கள் வீட்டு வாசல்லே வச்சிடறேன், போர்டு வேணால் மாட்டிக்கோங்க நீங்கள் கமிஷனர் ஜான் விஜய் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எல்லாருக்கும் அவங்கள தான் தெரிஞ்சு போலீஸா அப்படின்னு, அந்த அளவுக்கு ஃபேமஸான போலீஸ்னா. ஸோ சரி ஏன் ஒரே ஏரியாவில் போலீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடாவில் வந்து பிருத்வின்னு ஒரு படம், புனித் ராஜ்குமார் கூட போலீஸாக நினச்சேன். அப்புறம் பாம்பே வரைக்கும் போயிட்டு வந்துருக்கேன், லக்னோ கிக்னோ எல்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெஸ்ட் போலீஸ் அப்படின்னா ஜான் விஜய் தான் நினைக்கிறேன். ஓகே சார், இனி வரப்போகிற அவார்ட் செரமனிஸில் பெஸ்ட் போலீஸ்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் சார் அவார்ட் கொடுக்கணும். மீசை கூட பாருங்க, அப்படியே கம்பீரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. வேணுமா வெளிய கரடு முரடா உள்ள ரொம்ப ஸ்வீட் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ட்ரீம் ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணணும், இந்த டிரெக்டர் வந்து டிரெக்ட் பண்ண நல்லாயிருக்கும், இவங்க மியூசிக் பண்ண நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ரோல் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு ட்ரீம் எல்லாருக்குமே இருக்கும். ஜான் விஜய்க்கு அப்படி ட்ரீம் இருக்கா? எனக்கு வந்து ட்ரீமா அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப அப்பாவியாக நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அப்பாவியா? ஆமாம், இவனுமா இவனா அப்படின்னு. ஆனால் வந்து பின்னாடி பேக் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அவ்வளோ கொடூரமானவனாக இருப்பான். அதாவது கோவத்தில் பார்த்தா கண் அப்படி நோண்டி பிடுங்கி அப்படி எடுத்து அந்த பிளாக்கை மட்டும் எடுத்து அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமான வில்லனா, இந்த மாதிரியான அது ஒரு கான்ட்ராஸ்டாக பண்ணணும் இவனா அப்படின்னு ஒரு ஷாக் வர மாதிரி கைண்ட் ஆஃப் ரோல் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு. அண்ட் பேசிக்கலி வில்லனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வில்லனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எல்லா மனுஷனுக்கும் வந்து நல்லது கெட்டது இருக்கும், கெட்டதெல்லாம் வந்து என்ன பண்ண வெளியே காட்டவே முடியாது, அவனால் நல்லதை மட்டும் காட்டினே இருப்போம். ஆனால் கெட்டது ஒன்று உள்ளே இருக்கும் பாருங்க, அவனை எவ்வளோ கேவலப்படுத்தின்னு இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது, நம்ம கெட்டதெல்லாம் வெளியே காட்டுறோமா, அதனால நீங்கள் என்ன சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப க்யூட்டு அந்த மாதிரி, அது அது ரியல் ரியாலிட்டி தெரிஞ்சிடும். So it's good to be a villain on screen and hero in real life. Real life. Okay. Le? Sama sama. Adala pengalukla konjam cute ah irukku pengalukla namala. Correct scenario vandu maintain panniterukkaru. Okay sir, John Vijay vandu ipdi da ella vishayam naanga pesichitom. But avarkulla irukka extra talent enna na irukku ungalukku? I mean mimicry panuvingala, dance panuvingala, sing panuvingala, so indha maari vishayangala John Vijay sir ta naanga paathadilla. So paaka mudiyuma sir edhaachu? சரி, நான் ஸ்கூல்லாம் படிக்கும்போதெல்லாம் மிமிக்ரிலாம் பண்ணியிருக்கேன், இப்போல்லாம் வருதான்னு கூட தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் தெரில, ஒரு படத்தில் ஐட்டம் டான்ஸ் ஆடினேன், பொண்ணு ஆடிடுறேன். இந்த படம் போலீஸ் தினேஷ் கூட நினச்ச படம் திருடன் போலீஸில் ஆடியிருப்பேன். அப்படி நூறு படத்தில் ஆடியிருக்கேன், ஐட்டம் பாய் ஆடியிருக்கேன், பெண்கள்லாம் சுற்றி அப்படி ஆடுவாங்க, நான் அப்படி இப்படிலாம் பண்ணுவேன். பெண்கள் சுற்றி இருந்தால் மன்மதனா, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல.
அதுக்கப்புறம் டான்ஸ் பாட்டுலாம் சான்ஸே இல்லை, பாடலாம் பண்ண ஓடிடுங்க நீங்க. ஓ ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். ஐயோ ஏன் அந்த லென்ஸ்லாம் உடஞ்சிரும். அப்படியா? அதெல்லாம் நான் ட்ரை பண்ணாங்க. என் பாட்டே தெரியாது, தெரிஞ்சாதான் பாடுறதுக்கு. சார் யாராச்சும் ஒரு ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னா அவங்க படத்தை ரீமேக் பண்ணா அந்த படத்தில் நான் நடிப்பேன் அப்படிங்கிறமா ஏதாச்சும் ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? நான் யார் கூப்பிட்டாலும் நடிப்பேண்ணா. இந்த மாதிரி படம்லாம் கிடையாது. காசு குத்த நான் என்ன கலெக்ட் சேவையா செய்யறேன், காசு சேவை தான், காசு குத்த ஜாலியாக நடிப்பேன். இல்லை யார் வாடான்றா? அது ஸோ வந்து இவர் படத்தில் தான் நடிப்பேன், அவர் படத்தில் தான் நடிப்பேன் அப்படிலாம் கிடையாது. யார் யார் கூப்பிட்டாலும் ஜாலியாக போயிட்டு அவங்களையும் குஷி பார்த்துட்டு அப்படியே. இல்லை இப்போ நான் பார்த்து நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு படம் என்னென்னா, இந்த நவீன் நிவின் பாலியோட ஒரு படம் ஒன்று இருந்துச்சு, ஆக்ஷன் ஹீரோ பிஜுன்னு ஒரு படம். தட் வாஸ் நைஸ், ஐ வாண்ட் டு டூ தட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நம்மளை யார் அந்த மாதிரி படம் எடுக்கிறேன், எடுத்தா நல்லா இருக்கும். இனி வரும் சார், வரும் வாக்கு பொன் வாக்காகிறது. நான் உன்னை பாக்குறதுக்காக குழம்ப வரேன். நன்றி. சரி ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ, பெரிய ஒரு படம், பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம் அப்படின்னு சொன்னால் கபாலி அப்படின்னு சொல்லலாம். தலைவரோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து தலைவரோட செட்டில் இருக்கும்போது பேசும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எப்படி இருந்துச்சு சார்? சரி, ஃபஸ்ட்டு அவரை பார்த்தோன்ற எல்லாருக்கும் அவருக்கு ஃபீலிங் தான். அப்போ அந்த எக்ஸாம் எழுத போகிற மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எல்லாம் வயிற்றில் பறக்கும் அப்படி ஒரு மாதிரி டைலாக் சொல்லும்போது வரணும். பட் ஹீ இஸ் அ வெரி சிம்பிள் கிரவுண்டட் மேன். ஸோ அவர் என்ன பண்ணார், ஒன்று பார்த்தனே சார், விஜய் நீங்கள் நடிச்ச அந்த ஓரம்பு வாவ் பெய் மாதிரி நடிச்சிருந்தீங்க, அவசரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் பட்டர்ஃப்ளை பறந்துச்சு. அதுக்கப்புறம் மௌன குரு நடிச்சிங்க, பேய்ங்க நீங்கள் உண்மையாகவே, உங்களை பார்த்தா எனக்கு கோபமாக வந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை போயிடுச்சு, நம்ம பெரிய நடிகர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் நம்மளை வந்து ஹீ வில் மேக் யூ வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இஸ் அ வெரி நைஸ் மேன் டு ஒர்க். சிலர்லாம் அவன் பந்தெல்லாம் காட்டுவாங்க, அவங்களுக்கு நம்ம திருப்பி காட்டுவோம்ல. அதனால் தலைவர்கிட்ட நம்மளை காட்ட முடியாது. ஸோ அவர் வந்து நம்மளை கரெக்டாக பாலிஷ் பண்ணி ரைட் பண்ணாங்க. அண்ட் ஈ ஆல்சோ லைக் மீ. நம்ம தேவையில்லாமல் எதுவும் பேச போகிறதில்ல, நம்ம தெரிஞ்ச வச்சு அதை ஷேர் பண்ணிக்கிறது. ஈ இஸ் வெரி நாலேஜபிள் மேன். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் எதாவது கேட்டேன்னு நம்ம சொல்லுவோம், அவரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். அப்புறம் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, ஷூட்டிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமரு லைட் மேனு இந்த ஏரியாலே சுற்றிக்குவேன், பெஸ்ட்டு சேஃபு. ஸோ அது ஏன்னா நான் வந்து முன்னாடிலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த லைட் மேன்லாம் இருக்கேன். அப்புறம் இப்போ கூட என்ன வந்து ஏ மாமா என்ன ஏ வாரமா பட அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், நான் பெரிய நடிகர்னா அங்கே, ஆனால் அவனுக்கு தெரியாது இல்லை, அவனுக்கும் தெரியும், எல்லாரும் முன்னாடியே பேச மாட்டாங்க. பட் ஜென்ரலாக எடுத்து பேசணும், லைட்லாம் தூக்கி வரணும் அப்படின்னு நின்று இருந்தேன். ஏய் அதை ஓரமாக போடாரே அப்படின்னு, ஏய் மச்சா என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு, ஏய் போ 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 அப்படின்னு. அண்ட் தேர் ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈவினிங் வந்து சில ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சில டைம்லாம் போய் அவங்க ரூம் சைட்லலாம் போய் பாட்டிலாம் பண்ணுவேன், ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். ஸோ தே ஆர் மோர் ரியல் தென் அதர் பீப்புள்னு நினைக்கிறேன். அதனால அங்கே கூட ஹேங் அவுட் பண்ணுறது மச் பெட்ரு, சேஃபு. இன்னொரு விஷயம், சன்கிளாஸ் கலெக்ஷன் பார்த்த வரைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் சன்கிளாஸ் வந்து சேகரிக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கிடையாது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து ஐ ரிமெம்பர் நான் காலேஜ் படிக்கும்போது கிளாஸ் ரூமில் கூட கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருவேன், ஃபோட்டோகிராஃபி சார். நான் அதை யோசித்தேன், அப்பாவி நீ அப்பத்துலேருந்து கண்ணாடி போட்டுருக்கேன் விஜய் அப்படின்னு. டீச்சர்லாம் திட்டலையா சார்? அது விட்டுட்டுவாங்க, திட்டமாட்டாங்களா? ஆமாம், அவங்கள பார்க்கறது கண்ணாடி போட்டு தூங்கலாம்ல. அது இல்லை, எங்கள் கிளாஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டே வாத்தியாரங்களே ஒரு மாதிரி, அதனால அவங்கெல்லாம் வந்து ஓகே வாட்டர் பாட்டில் வேறு வச்சுருப்போம்மா, அப்படியே குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தானா அவங்க சொல்லி கொடுத்ததுல அப்படியே மனசில் ஏறிடும். எனக்கு வந்து ஐ லவ் கிளாசஸ், சன்கிளாசஸ் அண்ட் எங்க போனாலும் எவ்வளோ காசாக இருந்தாலும் பிடிச்சிருச்சுன்னா காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆமாம், வாங்கிட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக பார்ட்டி பண்ணியிருந்தேன்னா யாராவது பார்த்து கரெக்டாக நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் கழட்டி குத்துறேன். அடுத்த நாள் காலில் அவன் வந்து ஒரு பவுன்சர்ஸ்லாம் போட்டுன்னு இருப்பாங்க, சார் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, அப்போ தான் காண்டர் மனுஷா எவ்வளோ காசு கொடுத்துவாங்க திருப்பி வேற கேட்க முடியாதா சார் அப்படியே. அப்புறம் யாராவது பார்த்து சொல்லுவாங்க, ஜான் நான் அன்றைக்கே உங்ககிட்ட கேட்டேனே ஜான், நான் சூப்பராக இருக்கும்போது கேட்டேன் கொடுக்கல, அவன் கரெக்ட் டைமில் கேட்டான் அவன் வாங்கினான், அவன் லக்கி ஃபெல்லோ அப்படின்ட்டு நானும் சோகமாக போயிடுவேன்.
என்ன கொஞ்சம் ஃபேமஸான டயலாக் சொல்லுவேன், சினிமா டயலாக்ஸ் பார்க்க கூடாது, சினிமா டயலாக் சொல்லுவேன். பட் அது வந்து ஜான் விஜய் சார் நடிச்சா எப்படி இருக்கும், அவங்க உங்களோட ஸ்டைலில் நீங்கள் பேசினா எப்படி, காமெடியாக இருக்கலாம் சீரியஸாக இருக்கலாம், உங்கள் ஸ்டைலில் பேசினா எப்படி இருக்கும், ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் பாஷாவில் சொல்லியிருப்பார், ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி அந்த டயலாக் அவர் மாதிரி தான் சொல்லுவார் எல்லாருக்கும். எந்த மாதிரி உங்க ஸ்டைல்ல ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை, நான் ஒரு தடவை ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி தெரியும்ல. சூப்பர் சூப்பர். ஓகே, இப்ப தலைவருக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து உலக நாயகன் படத்துல வந்து டயலாக், உலக நாயகன் குருதி புனல டயலாக் சொல்லியிருப்பாரு. வீரம்னா என்னன்னு தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு குருதி புனல்ல. அந்த டயலாக் ஒரு அழகான பொண்ணு கல்ல ஒண்ணு மாதிரி அப்படியே சிரிக்க வைக்கிறது, கண்ணனை செவக்க வைக்கிறது, இதுதான் உண்மையான வீரம் நான் நினைக்கிறேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது இந்த டயலாக் பைரவா படத்துல அவர் சொல்லிருப்பாரு. அந்த டயலாக் நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என் கிட்ட இருக்குது, எந்த பொண்ணை பார்த்தாலும் ஈஸியா கரெக்ட் பண்றது. நீ சரியா கரெக்ட் பண்ணலன்னு நம்ம தலை சொன்ன நான் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது, அதுதான் நானும் சொல்றேன், எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது, கெட்டவனா நடிக்கிறது இல்லதாங்க சோகமே. கெட்டவனை தான் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன பாப்பா நீ கூட சொல்லிச்சுப்பாரு, இந்த கெட்டவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வெளியில கெட்டவங்க உள்ள ரொம்ப நல்லவங்க, பலாப்பழம் மாதிரிங்க அவன் அப்படியே வெளியிலலாம் முள்ளு முள்ளும் உள்ள ரொம்ப அப்படியே ஸ்வீட். Very bad. Len? Yeah, too bad. Only for the brothers, not for the sisters. Super, super, super. என்ன சூப்பர், சொன்ன டயலாக்லாம் சூப்பர். பிரதருக்கு வில்லனா இருக்கணுமா சிஸ்டருக்கு வில்லனா இருக்கணுமா? பிரதருக்கு எப்படி பாத்துக்கிறேன் நான் உங்களை. தேங்க்யூ ஸோ மச் சார், சூப்பராக நிறைய விஷயம் பேசியிருந்தோம், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு, நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன், ஸோ ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உங்களை என்ஜாய் பண்ணேன்றதே இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்களா, சந்தோஷமாக சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, இவ்வளோ என்ஜாய் பண்ணது அப்படி சொன்னேன், இவ்வளோ என்ஜாய் பண்ணேன், நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்க, இந்த ஆள் கூட பேசி எனக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, நீ எங்களும் பாருங்க பார்த்து தொலைங்க என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா இன்னொரு வாட்டி சொல்லு பாருங்க, சந்தோஷமா சொல்லுங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ண தெரியுமா, ரொம்ப
என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஜான் விஜய் சார் அதை விட என்ஜாய் பண்ணார், என்ன வச்சு ரொம்ப நல்லா கலாச்சாரம் அவரு பண்ணாரு. நல்ல டைம் பாஸ் ஆச்சு. ஆமா, ரோஸ் மில்க் குடிச்சிங்களா? என்ன ரோஸ் மில்க் குடிச்சிங்களா? பார்த்தாலே தெரியுது முகலாம் ரோஸ் ஆகுது. சார், இப்ப ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ் வந்து உங்களை பாத்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து ஜான் விஜய் சார் வந்து சொன்னா நல்லா இருக்கும் இந்த டைம்ல அப்படின்னு தோன்ற விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்ரீலங்கா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் தூத்துக்குடில எல்லாம் படித்தேன், நிறைய ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நமக்கு. ப்ளஸ் அவங்களுடைய விருந்தோம்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற அது என்ன அந்த தேங்காய் சட்னி, அந்த தேங்காய் சட்னியில் அது பேர் என்ன, அந்த மிளகு எல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு சம்பல் அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அது சமைச்சு கொடுக்குற பெண்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் குழம்பும் பிடிக்கும், அவங்க வைக்கிற குழம்பு பிடிக்கும். பேசிக்கலி ஸ்ரீலங்கானா நமக்கு ஒரு தனி அஃபெக்ஷன். அடிக்கடி வந்துட்டு போவேன். நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது என்ன பார்த்தீங்கன்னா ஹலோ சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு பூ கூட கொடுக்கலாம். நான் தேடி பார்க்குறேன் இவங்களை திருப்பி பார்க்க முடியுமான்னு, இல்லைன்னா அவங்கள பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா கொலம்போ அமேசிங், ஐ லவ் யூ ஆல் பிகாஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க தானே. ஐ லவ் யூ ஆல், தேங்க் யூ வெரி மச். ஓகே சூப்பர் சார். இப்போ வந்து யூ தமிழ் ஆடியன்ஸ் வந்து நீங்க அப்படியே உங்க ஸ்டைல் அப்படியே உங்க ஸ்டைலே கிடையாது. யா ஸ்டைல் நீங்க சொல்லுங்களா பார்க்கலாம். ப்ளீஸ் சார், எல்லா வாட்டி நானே சும்மா சொல்ல சும்மா சொல்ல. அப்ப நான் எங்கயோ போய் என்ன என்ன சொல்லணும் என்ன சொல்லணும். யூ தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல போறீங்க. நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்புறம் நீங்க சொல்லலாம். யூ தமிழ், யூ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க? உங்களோட உங்க வாழ்க்கையில எப்பவுமே நான் இருப்பேன். யுவர் ஃபேவரட் யூ தமிழா, சப்ஸ்கிரைப் மீ. திருப்பி சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுமா? நீங்க சொன்னது நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா. நான் சொன்னா ஓடிடும், எங்கனாலும் நான் சொல்றது கேட்டு கேட்டு அவங்களுக்கு அழுத்து போயிருக்கும். நீ ஒரு வாட்டி சொல்லலாம், இதுக்கு மேல பாரு, நீ ஒன்னதான் பாப்பாங்க எல்லார்ட்டையும். என்ன பண்ணுவா சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு க்ளோஸ் வச்சிருங்க, அவர் வேணே வேணாம், அவர் குரல் மட்டும் கேட்டா போதும், இவங்களே நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாம். நினைக்கிறேன் தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி சூப்பரான செக்மெண்ட் உங்களை சந்திக்க வரலாம். வந்து வைக்கும் விடைபெறும் நான் விஜய் தனு. டேக் கேர், பை பை. அண்ட் ஜான் விஜய்.